டிஸ்காஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து ஒரு ஹுண்டாய் i20. இது என்னோட பர்சனல் யூஸ் வண்டி. லாஸ்ட் டைம் ஒரு சிங்கிள் வீடியோ வேறு போட்டேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அந்த வீடியோஸ் அந்த கால்ஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. அதனால் இப்போ போடுறேன். இது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. அவங்களுக்கு வந்து டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாலு டயருமே புது டயர் தான். உங்களுக்கு பாடி எக்ஸ்டீரியர் எந்த அளவுக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், ஆனால் எதுவுமே பேர் சொல்ல முடியாத ஸ்க்ராச்சஸ் கிடையாது. கூலிங் பேப்பர் ஒட்டாத ஒரு வண்டி. நிறைய பேர் இதை தான் இங்கே எதிர்பார்க்காங்க. வண்டி வந்து அப்படி தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரிஜினாலிட்டியே அந்த கூலிங் பேப்பர் ஒட்டாத ஒரு வண்டி. வண்டி பாருங்கள், அவுட்ரும் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு ஏர் பேக்கு, கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். டயர் பாயிண்ட்டும் பாருங்கள், நாலு டயருமே உங்களுக்கு வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் சாலிடாக ஓடும். இன்டீரியரும் பாருங்கள், பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், கிளைமேட் கண்ட்ரோலு, உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டீரிங் மவுண்டடு கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஆ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட், உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷனும் வந்துடும் பாருங்கள். ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 140,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஈக்குவலான ஒரு இன்ஜின் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு டீசல் இன்ஜின் வைப்ரேஷனே உங்களுக்கு இருக்காது, அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வண்டி. ஃப்ளோர் மேட் எல்லாமே பாருங்கள். ஒரு 6-speed கியர் பாக்ஸ் இது. முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து செம லக்ஸுரியான வண்டி வந்து ஒரு 6-speed கியர் பாக்ஸோடு வந்துடும். உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ரியரையும் பாருங்கள், ரியர் சீட்டும் ஒரு கம்ஃபர்டான செஸ்ட், ஒரு 60-40 ஃபோல்டபுள் சீட். i20 உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸும் பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் என்ன, ரியர் டீஃபாகரும் உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டியில் வந்து. டிக்கி ஸ்பேஸையும் பாருங்கள், ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபேமிலிக்கான கரெக்டான பேக் இதாக இருக்கும். ஸ்டெப்னி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டூல் ஜாக் எல்லாமே அவைலபிள் தான் அந்த வண்டியில். இன்டீரியரும் பாருங்கள், ரொம்ப ஒரு நீட்டான வண்டி. உள்ளேருந்து இன்டீரியர் அப்படி பாருங்கள், கண்டிப்பாக ரைட்டு. 2010 i20. இதுக்கு வண்டி வந்து ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி, இன்சூரன்ஸ் இல்லை. இது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து 280,000. இது ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். என்னடா இது ரேட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வாங்க, நான் கம்மி பண்ணி தருவேன். நீங்கள் ஸ்ரீநவீன்ஸ் காசு வந்தவங்களுக்குலாம் தெரியும் நாங்கள் சொன்ன ரேட்டுக்கு கொடுக்குற ரேட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது. நான் நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரேன். இது வண்டி வந்து ஒரு தெளிவான வண்டி. நவீன்ஸ் காசில் வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வந்து ஆல்டோ, மாருதி சுசுகி ஆல்டோ. இதுவுமே ஒரு எல்லாருக்கும் விரும்பக்கூடிய ஒரு ஃபேமிலி காராக தான் நான் சொல்லுவேன். வண்டி வந்து உங்களுக்கு பாடி எல்லாமே பாருங்கள், அவுட்டர் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஒரு பசங்க யூஸ் பண்ண வண்டி மாதிரி ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் சூப்பராக வச்சுருக்காங்க. அவுட்டர் எல்லாமே பாருங்கள், ஒரு டார்க் கூலிங் பேப்பரோடு வந்துடும். உங்களுக்கு டயர் பாயிண்ட் நாலுமே உங்களுக்கு கம்பெனி டயர் நாலுமே உங்களுக்கு 90% இருக்கும். நீங்கள் எடுத்து டயரை மாற்றணும்னு எந்த வசமுமே கிடையாது. வண்டி அவுட்டரை ஃபுல்லாக பாருங்கள், 2006 மாடல். இது ஓனர் வந்து 3 ஓனர் வண்டி. ஆனால் வண்டி வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த இதே ஃபீல் பண்ண மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக. இன்டீரியரும் பாருங்கள், உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இதுவரை ஒரு 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டி. வண்டி வந்து 3 ஓனர், ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்டீரியரும் பாருங்கள், இன்டீரியர் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஃப்ளோர் மேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே ஒரு தெளிவான வண்டி. இந்த 2006 ஆல்டோக்கு நாங்கள் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து 130,000. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நாலு டயருமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் எடுத்து எந்த செலவுமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு கரண்ட்டாக இருக்குது. எஃப்சி வந்து 2027 வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது. எடுத்து நீங்கள் செலவே பண்ணணும், நேம் மட்டும் மாற்றிட்டு ஓட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி. வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோட்டை ஒரு சில வாரத்தில் கேட்டுட்டு நினைக்கிறேன் வீடியோவை நம்ம வந்து எண்டாப் பண்ணிக்கலாம். ப்ரோ, இப்போ ரேட் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸா இல்லை கண்டிப்பாக இதில் ரேட்டு வரும்போது குறைச்சி கொடுக்கலாமா? அதை மட்டும் சொல்லிங்க. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம சொல்கிற ரேட்டை வந்து ஒரு மார்க்கெட் ரேட்டில் தான் சொல்லுவோம். இதுலேருந்து நம்ம குறைச்சி தான் கொடுப்போம். நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம அந்த கார் மார்க்கெட்டே வச்சது. முக்கியமாக மிடில் கிளாஸ்க்கு, மிடில் கிளாஸ் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஏன்னா நானே ஒரு மிடில் கிளாஸ், அதனால் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிற ரேட்டில் ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம அந்த இது ஆரம்பிச்சது. ஸோ பேசினே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன கார் இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட் சந்திப்போம். குற்றாலம் சீசனும் தொடங்கிடுச்சு. டேரெக்டாக வந்து நவீன்ஸ் கார்ஸையும் வந்து காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து கார் எடுத்துகிட்டு போயினாலும் நீங்கள் வந்து குளிக்க போகலாம், இல்லை குளிச்சுட்டு வந்து கூட வந்து கார் பார்த்துக்கலாம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட் சந்திப்போம். நன்றி.